ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் விர்ஜீனியா உல்ஃப் எழுதின டு தி லைட்ஹவுஸ்ங்கிற நாவலோட பார்ட் 2 அண்டு பார்ட் 3-யை பார்க்கலாம். ஆல்ரெடி நாம் தி விண்டோங்கிற பார்ட் 1-ல் ராம்சே ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சம்மர் ஹவுஸில் சம்மரை என்ஜாய் பண்ணுறதை பற்றியும், ராம்சேயோட பையன் ஜேம்ஸ் லைட் ஹவுஸ்க்கு போக ஆசைப்பட்டதை பற்றியும், ஆனால் மிஸ்டர் ராம்சே லைட் ஹவுஸ்க்கு கூட்டி போக மறுத்ததை பற்றியும் பார்த்தோம். அதோட லில்லி அவங்களுடைய பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. மிஸ்ஸஸ் ராம்சேவும் லைட் ஹவுஸில் இருக்க பையனுக்கு ஸ்டாக்கிங்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ராம்சே இறந்ததுக்கு அப்புறம் கடந்த 10 வருடத்தில் யார் யாருக்கு என்ன ஆச்சுங்கிறதையும், மிஸ்டர் ராம்சே தன்னோட குழந்தைகளோட லைட் ஹவுஸ்க்கு போனாராங்கிறத பற்றியும், லில்லி பிரிஸ்கோ பெயிண்டிங்கை முடித்தாங்களாங்கிறத பற்றியும், மிஸ்டர் ராம்சேவை அவருடைய குழந்தைகளுக்கு ஃபைனலாக பிடிச்சுதா இல்லையாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2, டைம் பாஸ். பேங்க்ஸ் மாடியில் இருந்து ஸ்காட் சம்பந்தமான டிஸ்கஷனை முடிச்சுட்டு கீழே இறங்கி வருவார். அதே சமயத்தில் ஆண்ட்ரியூவும் பீச் சைடில் இருந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கிறதால வீட்டுக்கு வருவார். அப்போது ப்ரியூ ஆண்ட்ரியூ கிட்ட ஹாலில் இருக்க லைட்ஸை ஆஃப் பண்ண சொல்லி சொல்வாங்க. அந்த நேரத்துலையும் கார்மிக்கல் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ ஹாலில் இருக்க ஒரு கேண்டிலை தவிர ஹாலில் இருக்க மற்ற லைட்ஸை எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டதாலையும் வானத்தில் நிலாவும் இல்லாததால் எல்லா சைடும் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த இரவு நேரத்தில் ஒரு சில சமயங்களில் அந்த வீட்டுக்குள்ள ஸ்டார்ஸோட வெளிச்சமும் லைட் ஹவுஸில் இருந்து வர வெளிச்சமும் ஃப்ளிக்கர் ஆகி இருக்கும். அப்போது கார்மிக்கல் வெர்ஜிலோட ரைட்டிங்ஸை படிச்சுட்டு கேண்டிலை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போவார். அப்போது கிட்டத்தட்ட மிட்நைட்டே கடந்திருக்கும். அது வின்டர் சீசனுங்கிறதால எல்லா இரவு நேரங்கள்லையும் காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அதோட இரவு நேரம் ரொம்ப அதிகமாகவும் டார்க்காகவும் இருக்கும். காற்று வீசிக்கிட்டே இருக்கிறதால காய்ந்து போன இலைகள் எல்லா பக்கமும் பரவி காணப்படும். கடல் அலைகளும் ரொம்ப இறைச்சலோடு இருக்கும். ஒரு டார்க் மார்னிங் மிஸ்டர் ராம்சே எழுந்து பார்க்கும்போது அவருடைய மனைவி இறந்து போய் இருப்பாங்க. அவருடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப தனிமையாகவும் வெறுமையாகவும் ஃபீல் பண்ணுவார். மிஸ்ஸஸ் ராம்சே இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடும் வெறுமையாக இருக்கும். அதோட கலை இழந்தும் காணப்படும். அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களும் அங்கே இருந்து போயிடுவாங்க. மொத்தத்தில் அந்த வீடு அமைதியாகவும் தனிமையாகவும் இருக்கும். லேட்டராக 10 இயர்ஸுக்கு அப்புறம் மிஸ்டர் ராம்சே தன்னோட குழந்தைகளோட அங்கே வர்றதா சொல்லி மிஸ்ஸஸ் மேக்னாபுங்கிற பணிப்பெண்ணுக்கிட்ட அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்வார். மிஸ்ஸஸ் மேக்னாபுங்கிற அந்த லேடி ரொம்ப ஓல்டாகவும் ஃபேட்டாகவும் இருப்பாங்க. யாரும் இல்லாத அந்த வீட்டை இவங்க கூட்டியும் தொடச்சும் சுத்தம் பண்ணி வைப்பாங்க. 70 வயசானதால் இவங்க இந்த வேலைகளை எல்லாம் செய்ய ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினச்சி பார்த்து தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணி முடிப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தும் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த 10 இயர்ஸ் கேப்பில் பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஒரு மே மந்தில் ப்ரியோ மேரேஜ் பண்ணி இருப்பாங்க. மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பாங்க. பட் லேட்டராக ஒரு சம்மரில் அவங்க குழந்தை பிறக்கும்போது இறந்து போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கும்போது ஆண்ட்ரியூ அந்த வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்டு ஃப்ரான்ஸில் இறந்து போயிடுவார். மிஸ்டர் கார்மிக்கல் நிறைய போயம்ஸ் எழுதி அதன் மூலமாக ஃபேமஸும் ஆகியிருப்பார். அந்த பீச் ஹவுஸில் மேக்னாப் மட்டுமே இருப்பாங்க. யாருமே அந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னும் அந்த வீட்டை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு கார்டனில் இருந்து சில ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து அந்த வீட்டோட ஹாலில் இருக்க டேபிளில் வைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயதாகிட்டதால தொடர்ந்து கால் வலியால் அவதிப்படுவாங்க. அந்த வீட்டோட வால்பேப்பர்ஸ் எல்லாம் உறிஞ்சி போய் கீழே விழுந்துடும். பைப்ஸ் எல்லாம் சிதலமடைஞ்சிடும். கார்பெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய்டாகியும் இருக்கும். பெட்ரூமில் இருக்க கபோர்ட்ஸில் இருந்த துணி எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்கும். மிஸ்ஸஸ் ராம்சேயோட கிரே கலர் மேலடையை தான் கார்டன் ஒர்க் பண்ணும்போது மேக்னாப் யூஸ் பண்ணிக்குவாங்க. மிஸ்ஸஸ் ராம்சே ரொம்ப இனிமையானவங்கன்னும் பண்பானவங்கன்னும் அவங்களோட வாழ்ந்த நாட்களையும் மேக்னாப் நினச்சி பார்ப்பாங்க. ஒன்ஸ் மிஸ்டர் ராம்சே அந்த வீட்டுக்கு வரலாம்னு பிளான் பண்ணும்போது போர் ஏற்பட்டதால் வர முடியாமல் போயிடும். பட் அவர் அந்த வீட்டுக்கு வரலைனாலும் தொடர்ந்து மேக்னாபுக்கு அவங்க செய்கிற கிளீனிங் ஒர்க்குக்காக பணத்தை அனுப்பிடுவார். லேட்டராக மிஸ்ஸஸ் மேக்னாப் அந்த வீட்டில் தனிமையாக இருக்க பிடிக்காமல் அந்த வீட்டை விட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த சம்மர் ஹவுஸ் யாருமே இல்லாமல் பாலடைஞ்சு போயிடும்.
அந்த சம்மர் ஹவுஸில் குருவிகள் எல்லாம் கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிடும். அந்த குருவிகள் கொண்டு வந்த வைக்கோல்கள் ஹாலில் எல்லா சைடும் சிதறி கிடக்கும். அந்த இருண்ட வீட்டுக்குள்ளே லைட் ஹவுஸில் இருந்து வர வெளிச்சம் மட்டுமே இரவு நேரங்களில் வந்து போகும். ஒரு நாள் சடனாக மிஸ்ஸஸ் மேக்னாபுக்கு மிஸ்டர் ராம்சே அவரோட குழந்தைகளோட அங்கே வரப்போகிற சம்மருக்கு வரப்போகிறதா லெட்டர் வரும். ஸோ உடனடியாக மிஸ்ஸஸ் மேக்னாப் மிஸ்ஸஸ் பேஸ்ட் அண்டு பேஸ்டோட சன் ஜார்ஜோட உதவியோட அந்த சம்மர் ஹவுஸை சுத்தம் செய்வாங்க. அந்த வீட்டை சுத்தம் செய்யும்போது மிஸ்ஸஸ் பேஸ்ட் சில்ட்ரனோட ரூமில் இருந்த ஒரு பீஸ்டோட ஸ்கல்லை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டை இன்டோர் பக்கமும் அவுட்டோர் பக்கமும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்க. லேட்டராக லில்லி பிரிஸ்கோ அந்த வீட்டுக்கு செப்டம்பரில் வருவாங்க. அவங்கள தொடர்ந்து அங்கே கார்மிக்கலும் வருவார். அன்றைய இரவு அந்த சம்மர் ஹவுஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனிதர்கள் வசிப்பாங்க. அங்கே மென்மையான கடல் அலைகளோட சப்தமும் கேட்கும். லேட்டராக லில்லி தூங்க போனதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் பேக்வித் அண்டு கார்மிக்கல் வருவாங்க. அப்பவும் கூட கார்மிக்கல் தூங்க போகிற வர புக்ஸை படிக்கிற பழக்கத்தோடு இருப்பார். மறுநாள் காலையில் லில்லி தான் ஃபஸ்ட்டாக எழுந்திருப்பாங்க. பார்ட் 3 தி லைட் ஹவுஸ். லில்லி தனிமையாக இருந்ததால் சீக்கிரமே எழுந்துடுவாங்க. லேட்டராக அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்கார்ந்துக்கிட்டு மிஸ்ஸஸ் ராம்சே இறந்ததை பற்றியும் அவங்க அந்த சம்மர் ஹவுஸுக்கு திரும்ப எதனால் வந்தோங்கிறத பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ராம்சே ஜேம்ஸ் அண்டு கேமோட அன்னைக்கு மார்னிங் லைட் ஹவுஸுக்கு போகணும்னு வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் கேம் அண்டு ஜேம்ஸ் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதோட நான்சி சாண்ட்விட்சை ஆர்டர் பண்ணாமல் இருந்ததால் மிஸ்டர் ராம்சே கோபத்தோடு இருப்பார். அதோட அவர் ஸ்டெப்பில் மேல் ரூமுக்கும் கீழ் ரூமுக்கும் நடந்துக்கிட்டு நாம் லைட் ஹவுஸுக்கு லேட்டாக போகிறதுனா எந்தவித பயனும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பட் லில்லி அங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணிக்கிட்டோம். மிஸ்ஸஸ் ராம்சேயோட நினைவுகளோடையும் இருப்பாங்க. அப்போது மிஸ்டர் கார்மிக்கல் அங்கே வந்து காஃபியை கையில் எடுத்துக்கிட்டு சன்லைட்டில் போய் உட்கார்ந்துருவார். அதே டைமில் லில்லி தன்னோட அன்கம்ப்ளீட்டடான பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவங்க ஆல்ரெடி ட்ராவ் பண்ணுற பிளேஸ்லையே அவங்களுடைய ட்ராயிங் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் மிஸ்டர் ராம்சே அங்கே வந்து லில்லி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. பட் ராம்சே இருக்கிறதால லில்லி தன்னோட பிக்சரை வரைய முடியாமல் ஃபீல் பண்ணுவாங்க. அதோட மிஸ்டர் ராம்சே மிஸ்ஸஸ் ராம்சே இருந்ததில் இருந்து அன்புக்காக இயங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. தென் லேட்டராக ஜேம்ஸும் கேமும் அங்கே வந்த உடனே லைட் ஹவுஸுக்கு போகலாம்னு கிளம்புவாங்க. ஸோ மிஸ்டர் ராம்சேவை அவருடைய குழந்தைகளான ஜேம்ஸும் கேமும் பின்தொடர்ந்து போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி ராம்சே லில்லியை பார்த்து சல்யூட் பண்ணும்போது அது லில்லிக்கு ஆண்ட்ரியுவை ஞாபகப்படுத்துகிற விதமாக அமையும். அவங்க எல்லோரும் கிளம்பி போன உடனே லில்லி ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது கிளைமேட் ரொம்ப மிஸ்டியாகவும் சைலண்ட்டாகவும் இருக்கும். அந்த பனிபடர்ந்த சூழ்நிலைக்கு இடையில் ரொம்ப தொலைவில் அந்த லைட் ஹவுஸ் தெரியும். அவங்க லைட் ஹவுஸ்க்கு கிளம்பி போன உடனே லில்லி தன்னுடைய பெயிண்டிங்கை வரையலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் அவங்களால படம் வரைய முடியாதுங்கிறதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட பெண்களால் பெயிண்டிங் வரைய முடியாதுன்னு சொன்ன டான்ஸ்லியோட வாய்ஸும் அவங்களுடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். லேட்டராக எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த அமைதியான நேரத்தில் தன்னோட பெயிண்டிங்கை பற்றின நினைவுகளோட வெளியில் இருக்க லான்ல நின்று அந்த அமைதியான கடலில் ராம்சே கேம் ஜேம்ஸ் எல்லோரும் ட்ராவல் பண்ணி போகிறத பற்றி லில்லி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணும்போது காற்று வீசாமல் கடல் அமைதியாக இருந்ததால் போட் மூவ் ஆகாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த போட்டில் மிஸ்டர் ராம்சே நடுவுலையும் ஜேம்ஸ் ஸ்டேரிங் பக்கத்துலையும் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லோரும் அமைதியாக பிரீஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சரியான நேரத்தில் காற்று வீசலைன்னா ஒட்டுமொத்த ட்ராவல் பிளானும் ஃபெயிலியர் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சடனாக அங்கே காற்று வீச ஆரம்பித்த உடனே அவங்களுடைய போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த போட்டை ஜேம்ஸ் தான் டிரைவ் பண்ணுவான். போட்டு மூவ் ஆக ஆரம்பித்த உடனே மிஸ்டர் ராம்சே ரொம்ப சந்தோஷப்படுவான். பட் ஜேம்ஸும் கேமும் அவங்க விருப்பத்தோடு போகாததால் கோபமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ட்ராவலை மிஸ்டர் ராம்சே மிஸ்ஸஸ் ராம்சேயோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருப்பார். குழந்தைகளுக்காக இதை செஞ்சுருக்க மாட்டார்.
லேட்டராக ஜேம்ஸும் கேமும் ரொம்ப சந்தோஷமாக கடலை பார்த்துக்கிட்டே வருவாங்க. ராம்சேவும் சந்தோஷமாக தான் தன்னோட வீட்டு மாடிப்படியில் நடக்கிறதா நினச்சி அந்த ட்ராவலை ஃபீல் பண்ணுவான். பட் ராம்சே மேலே மிகுந்த அன்பு வச்சுருந்த அவனுடைய மனைவியை பற்றி நினச்சி பார்க்கும்போது அவன் ரொம்ப ஓல்டாகவும் வீக்காகவும் ஃபீல் பண்ணுவான். ராம்சே முணுமுணுத்துக்கிட்டு வர்றதை பார்த்த அவனுடைய சில்ட்ரன் அவனை பார்த்து ஷாக் ஆவாங்க. அதை பார்த்த ராம்சே அவங்கள சப்தம் போட்டு அந்த ஐலாண்டில் இருக்க அவங்களுடைய சம்மர் ஹவுஸை பார்க்க சொல்லி சொல்வான். லேட்டராக ராம்சே கேமை பார்த்து இன்னைக்கு பப்பியை யார் பார்த்துக்குவாங்கன்னு கேட்பான். பப்பியை ஜாஸ்பர்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ராம்சே அமைதியாகிடுவான். தென் ராம்சே அவன் கையோட கொண்டு வந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுவான். சீசோரில் இருக்க லில்லி பவுல் ராயல்ஸை பற்றி நினச்சி பார்ப்பாங்க. பவுல் ராயல்ஸும் மின்ட்ராட் ராயலும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட 1 இயர்லேயே பிரிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு 2 பசங்களும் இருப்பாங்க. லேட்டராக அவங்க பிரிஞ்ச உடனே பவுல் ராயல்ஸ் வேற ஒரு பெண்ணோட போயிடுவான். இந்த விஷயத்தை லில்லி மிஸ்ஸஸ் ராம்சே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் லில்லி தனக்கு இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க பேங்க்ஸை லவ் பண்ணி இருப்பாங்க. அதோட அவங்களோட சேர்ந்து இருந்த நாட்களை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. லில்லி மிஸ்ஸஸ் ராம்சேயோட டெத்து சம்மந்தமான சந்தேகங்களை கார்மிக்கல் கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கார்மிக்கல் கிட்ட பேச அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. இருந்தாலும் லில்லி கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்ச ஒரே பர்சன் கார்மிக்கல் தான்னு அவங்க நினைப்பாங்க. தென் லேட்டராக லில்லி மிஸ்ஸஸ் ராம்சே இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணி லவுடாக க்ரை பண்ணுவாங்க. தென் தூரத்தில் லைட் ஹவுஸை நோக்கி போகிற ராம்சேவோட போட்டை பார்ப்பாங்க. தென் லில்லி மிஸ்ஸஸ் ராம்சேவை பற்றி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட பெயிண்டிங் மேலே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. போட்டில் ட்ராவல் பண்ணி போகிற கேம் கடலில் ட்ராவல் பண்ணுறத ரொம்ப த்ரில்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இடையில் மறுபடியும் பிரீஸ் இல்லாததால் போட் ஸ்டாப் ஆகி நின்றோம். சன்லைட்டும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். மிஸ்டர் ராம்சே புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் ஜேம்ஸ் மட்டும் தன்னோட அப்பா மிஸ்டர் ராம்சே கோபப்பட்டு திட்டுவாரோன்னு பயத்தோடு இருப்பான். ஆனால் தன்னோட அப்பா தன்னோட விருப்பத்துக்கு எதிராக ஏதாவது செய்ய சொன்னால் நைஃபை எடுத்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பான். அவன் சின்ன வயசில் நினச்ச மாதிரியே தான் இப்போவும் நினச்சிக்கிட்டு இருப்பான். லேட்டராக ஜேம்ஸ் லைட் ஹவுஸையும் அதனுடைய விண்டோஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போது சடனாக காற்று வீச ஆரம்பித்த உடனே போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்குவாங்க. லில்லியும் போட் அவங்க கண் பார்வையில் இருந்து மறைஞ்ச உடனே அவங்களுடைய பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ட்ராவலில் இருக்க கேம் அவங்களுடைய ட்ராவலை அவங்க படித்த அட்வென்ச்சர்ஸ் புக்கோட கம்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட அவங்க அப்பாவை ஒரு டயரண்டான பர்சன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே டைமில் லில்லி மிஸ்டர் ராம்சேவை நினச்சி ரொம்ப சிம்பத்திக்காக ஃபீல் பண்ணுவாங்க. கார்மிக்கல் ஈசி சேரில் லில்லி பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான். அவன் சி மான்ஸ்டர் மாதிரி பஃபிங் பண்ணிக்கிட்டும் ப்ளோவிங் பண்ணிக்கிட்டும் இருப்பான். அந்த டைமில் லில்லியோட மைண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸோடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை லில்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் கடலை பார்த்து ராம்சே இந்நேரம் லஞ்சுக்கு லைட் ஹவுஸ்க்கு போயிருப்பாரோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. தென் திரும்ப மீட் பண்ண மாட்டோம்னு நினச்சி லில்லி தன்னோட நினைவுகளை கார்மிக்கலோட ஷேர் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதோட டான்ஸ்லே லவ் மேரேஜ் பண்ணதை பற்றியும் மிஸ்ஸஸ் ராம்சே லில்லியும் கார்மிக்கலும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதை பற்றியும் நினச்சி பார்ப்பாங்க. அப்போது யாரோ ஒருத்தர் லில்லியோட டிராயிங் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி லில்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ராம்சே மாதிரி இருக்கிறதாவும் அந்த பர்சனை சுற்றி முக்கோண வடிவில் ஷேடோ ரிஃப்ளெக்ட் ஆகிறத மாதிரியும் இருக்கும். அந்த பர்சன் லில்லி பக்கத்தில் உட்கார்ந்த உடனே சந்தோஷத்தோடையும் பயத்தோடையும் லில்லி மிஸ்ஸஸ் ராம்சே மிஸ்ஸஸ் ராம்சேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. லில்லி அந்த உருவத்தை மிஸ்ஸஸ் ராம்சே தான் சேரில் உட்கார்ந்துருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கையில் பெயிண்டிங் ப்ரஷோட லில்லி லானோட எட்ஜுக்கு போய் கடலில் ட்ராவல் பண்ணுற போட்டையும் மிஸ்டர் ராம்சேவையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதே டைமில் போட்டில் ட்ராவல் பண்ண மிஸ்டர் ராம்சே அவர் கொண்டு போன புக்கை படித்து முடிச்சிருப்பாரு. அவங்களும் லைட் ஹவுஸ் பக்கத்தில் போயிருப்பாங்க. பாறைகள் மேலே இருந்த அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே இருந்து ஒரு பர்சன் வெளியே வந்து பார்த்துட்டு உள்ளே போயிடுவான். லைட் ஹவுஸை நெருங்கும்போது மிஸ்டர் ராம்சே தன்னோட புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கம் நவுன்னு சொல்லி அது லஞ்ச் டைம்ங்கிறதால எல்லோருக்கும் சாண்ட்விட்சை கொடுப்பான். அப்போது அந்த போட்டில் இருந்த செயலர் ஜேம்ஸ் நல்லா டிரைவ் பண்ணுறதா சொல்வான்.
போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதால கேம் போட்டு மூழ்கிடுமோ அல்லது உடஞ்சு போயிடுமோன்னு பயப்படுவாங்க. அதோட அவங்க ஸ்ட்ராமில் மாட்டிக்கிட்ட மாதிரி இமேஜினும் பண்ணி பார்ப்பாங்க. அந்த போட்டில் இருந்த செயலர் மேக்லிஸ்டருக்கு 75 வயது ஆகியிருக்கும். மிஸ்டர் ராம்சேக்கும் 70 வயது ஆகியிருக்கும். அந்த செயலருக்கு ஒரு டீத்து கூட விழுந்திருக்காது. அதோட அவர் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கவே மாட்டார். ஸோ மிஸ்டர் ராம்சே தன்னோட குழந்தைகளும் இந்த மாதிரி வளரணும்னு ரொம்பவே ஆசைப்படுவார். லேட்டராக ஜேம்ஸ் டிரைவ் பண்ணுறதை பார்த்து மிஸ்டர் ராம்சே பிறக்கும்போதே செயலராக பிறந்த மாதிரி டிரைவ் பண்ணுறதா புகழ்ந்து பேசுவான். இதை கேட்ட ஜேம்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா தன்னோட அப்பா தன்னை புகழ்ந்து பேசணும்னு ஜேம்ஸ் ரொம்ப நாளாக ஆசைப்படுவான். இந்த நிகழ்வுனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருந்த முரண்பாடு கம்ப்ளீட் ஆகிடும். அதே டைமில் லைட் ஹவுஸில் இருந்து ரெண்டு பர்சன்ஸ் ராம்சேவையும் மற்றவங்களையும் பார்த்த உடனே அவங்கள வெல்கம் பண்ண தயாராவாங்க. ராம்சே யங் மேன் மாதிரி போட்டை விட்டு இறங்கி முன்னாடி நடந்து போகும்போது மற்றவங்களும் அவரை தொடர்ந்து போவாங்க. அவங்க லைட் ஹவுஸ்க்கு போயிருக்கும்போது கிளைமேட் பனி மூட்டமாக இருக்கும். லில்லி ஷீஷோரில் இருந்து பார்க்கும்போது லைட் ஹவுஸ் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ராம்சே இந்நேரம் லைட் ஹவுஸ்க்கு போயிருப்பார்னு லில்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஓல்டு கார்மிக்கலும் லில்லி கிட்ட ராம்சேவும் மற்றவங்களும் இந்நேரம் லைட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்கன்னு சொல்வார். தென் லில்லி அவங்களோட பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங் என்னைக்காவது டிஸ்ட்ராய்ட் ஆகிடும்னு தெரிஞ்சும் லில்லி அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃபைனலாக லில்லி அவங்களுடைய டிராயிங்கை சென்டரில் ஒரு லைனை வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதோட அவங்களுடைய பெயிண்டிங் ப்ரஷ்ஷை கிரேட் டயர்ட்னஸோட கீழே வச்சுட்டு ஐ ஹேட் அ விஷன்னு சொல்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Thanks for watching.